Hey, my dear children come back to the lesson So this uh, zoom class here is uh, for grade 80 students right uh, first of all what we have done this grammar session we have done properly right and after now let's pay our attention on reading skill right reading reading is the reading skill is the most important thing in the language children right um, whatever you see When you're traveling in a town or maybe uh, some you can anywhere not anywhere you can see some board 3 and papers newspaper read out magazine whatever read read right more read makes you perfect reading makes a man perfectசி கூற சொல்லுவங்க reading

நான் ஒரு சின்ன பேராகிராஃப் தருவேன் பெரிய புக்கெல்லாம் எல்லாம் தர மாட்டேன் ஒரு சின்ன பேராகிராஃப் அதான் நீங்க வாசி காட்டணும் நான் டைமிங் பண்ணுவேன் ஐ வில் த டைமிங் ஐ வில் அப்ப டைமிங்ல தான் நான் உங்களை செலக்ட் பண்ணுவேன் பாருங்க டைமிங்ல அதுக்காக வேண்டி கராஸ் ஃபுல்லி ஸ்பீடா போறதும் இல்லை ஓகேயா சரி இப்ப பாருங்க இந்த பேராக்ராஃப் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பிள்ளைகளை தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு ரீடிங் டாஸ்க்கு தர போறேன் இது மிக முக்கியமான ஒரு பெராகிராஃபும் கூட ஏன் அப்படி சொல்றேன் எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு தெரியாது பிள்ளைகளே எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் சொல்ல முடியாது இஸ் அன்சர்டினிட்டி இன்விசிபிள் எதிர்காலம்ன்றது நிச்சயமற்றது அத அதே நேரம் இன்விசிபிள்னா காண முடியாது எப்படி இருக்கும்னு எதிர்காலத்துல காணாட்டியும் கூட சில அறிஞர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க எப்படி சொல்லி நீங்க தமிழ் சொல்ல சொல்லதெலை விளங்கி வாசிங்க அப்போ உங்களுக்கு புரியும் many people say that நிறைய மக்கள் சொல்றாங்க in the future எதிர்காலத்துல we will not use books நாம் uh, books எல்லாம் புத்தகங்கள் எல்லாம் பயன்படுத்த இல்லை என்று சொல்கிறார்கள் and libraries நூலகங்களையும் பயன்படுத்த தேவையில்லை என்று சொல்கிறார்கள் என்னென்ன தகவல்கள் தேவையோ அனைத்து தகவல்களையும் எமக்கு கணனி மூலம் கம்ப்யூட்டர்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் இணைய தொடர்பு இருந்தால் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்களும் நானும் இந்த வகுப்பில் ஈடுபட்டு கொண்டிருப்பது கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதும் கூட இணையம் மூலம்தான் ஆவே எல்லாம் இணையம் மூலம் கம்ப்யூட்டர்ஸ் மூலம் ஸ்மார்ட் ஃபோன் மூலம் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க பர்ஹப்ஸ் அதனால ஒன் டே சில்ட்ரன் வில் நாட் கோ டி ஸ்கூல் ஒரு நாள் இந்த மாணவர்கள் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூல் போக மாட்டாங்களாம் பாடசாலை போக மாட்டார்கள் த இன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ல நெட் ஹோம் வீட்டில இருந்தே அவங்க படிப்பாங்க இப்போ நீங்க படிக்கிற மாதிரி சோ திய தேர்ச்சர்ஸ் அப்போ உங்களுக்கு வீட்டில இருந்து படிப்பீங்க இன்டர்நெட் எல்லாம் சேர்ச் பண்ணி படிப்பீங்க இன்டர்நெட்ல எல்லாம் யூடியூப்ல எல்லாம் அப்ப டீச்சர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க நோ யூனிஃபார்ம்ஸ் உங்களுக்கு பாடசாலை சீருடை எல்லாம் இருக்காது டைய கட்டி கொண்டு பூட் எல்லாம் போட்டுக்கொண்டு பெட் எல்லாம் அடிச்சுக்கொண்டு இரட்டைச் சடையா ஒற்றைச் சடையா ஒன்றுமே இருக்காது சும்மா பேய் பிசாசி மாதிரி கம்ப்யூட்டருக்கு உங்களுக்கு இருந்தோமா படிச்சோமாட்டு போய் கொண்டே இருப்பீங்க அண்ட் அதோட நோ பிளே கிரவுண்ட்ஸ் விளையாட்டு மைதானங்கள் இருக்காது பாடசாலைக்கு போனா தானே விளையாட்டு மைதானங்கள் இருக்கும் அங்க ஓடுவீங்க ஆடுவீங்க பாடுவீங்க ஆனா நீங்க கம்ப்யூட்டருக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் பொழுது எங்க ஓடுறது எங்க பாயிரது ஆஹ் அப்ப வேற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் டூ யூ திங் நீங்க நினைக்கிறீங்களா திஸ் வில் ஹேப்பன் இது அப்படியே நடக்க நினைக்கிறீங்களா நடக்கும் நினைக்கிறீங்களா வாட் யூ திங் அபவுட் இட் அத பத்தி என்ன நினைக்கிறீங்க மேர்ஷனி நடக்கும் ஆனா நடக்காமலும் இருக்கும் அப்படியா என்ன அவர் என்ன நினைக்கிறீங்க நான் சொன்ன மாதிரி இந்த உள்ள மாதிரி நடந்துருமா சாபித் என்ன சொல்றீங்க நான் சொல்ற மாதிரி நடந்துருமா எல்லாருக்கும் பயம் பிடிச்சிருச்சு போல உண்மையிலேயே நடந்துடுமோ அப்படின்னு யோசிக்கிறீங்க போல அப்படியே நடந்துருவான் நடக்காது நடக்காது மதீன் நீங்க நோண்டத்துக்கு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் மிகாவரிசன் சொன்னதோட தான் எக்ரி ஆகுவேன் என்ன காரணம்டா நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க எதிர்காலத்துல எல்லாம் இப்படி கம்ப்யூட்டர்லயே ஆகிரும் உண்மையிலே வரும் எல்லாம் பிஸ்னஸ் கூட எல்லாம் கம்ப்யூட்டர்ல தான் இப்போ நடந்தோம் அது என்னென்னு காசு வெளிநாட்டில் இருந்து சல்லி போடுறாங்க நீங்க ஏடிஎம் மிஷின் அது கம்ப்யூட்டர் தானே ஏடிஎம் மிஷின்றது ஒரு கம்ப்யூட்டர் அதை நீங்க அடிக்கிறீங்க டக்கு டக்குனு அதெல்லாம் அடித்து சல்லி எடுக்கிறீங்க அப்படி முகம் பார்த்து பேசுறீங்க நான் இப்போ உங்களோட முன்னிலே இருக்கிறேன் நான் ஸ்ரீலங்காவில் கூட இல்லை அப்போ நான் உங்களுக்கு இதை படிப்பிக்கிறேனே அப்ப பாருங்க இவ்வளவு தூரத்துல இருந்தாலும் உங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் முகத்துக்கு முன்னால இருந்து நான் படிச்சு தரேனே இந்த தொழில்நுட்பம் உங்களுக்கு நன்மை பயக்கம் இல்லையா நிறைய விஷயங்களை தேடி படிக்கிறதுக்கு ஒரு வசதியை தர இல்லையா இப்ப நீங்க கிரவுண்ட்ல போய் விளையாடுறீங்களா யூனிஃபார்மா போட்டு இருக்கிறீங்க இல்லையே அடுத்து நான் இல்லாட்டியும் கூட உங்களுக்கு நவுன்ஸ் அடிச்சு பாருங்க யூடியூப்ல அதுல ஒரு நூறு விதமான நவுன்ஸ் வரும் பெயர் சொற்கள் அப்ப எது உங்களுக்கு தேவையோ அதை படிக்கலாம் ஆனா சாபித் இன்சிஃபா மத்தியின் சொன்ன விஷயத்துக்கு அவங்களோட விஷயத்துக்கு நான் உடன்பாடு என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் என்னதான் இந்த ஸ்மார்ட் போன் கம்ப்யூட்டர் வசதிகள் இருந்தாலும் ஆசிரியர்கள் இல்லாமைக்கு ஒருத்தருக்கும் ஆளாக முடியாது யூடியூப்லையும் ஒரு படிச்சு தாரரு படிச்சு தாரது ஒரு ஆசிரியர் தான் அந்த இன்டர்நெட்ல உள்ள தகவல்களையும் யாரோ ஒரு ஆசிரியர் தான் போட்டு இருக்கிறாரு ஆகவே நீங்க கம்ப்யூட்டருக்குள்ள மட்டும் இணைஞ்சு படிச்சா எதிர்காலத்துல நீங்க ஒரு மெஷின் மாதிரி கம்ப்யூட்டர் மாதிரி உருவாகுவீங்களே தவிர நல்ல மனிதர்களாக உருவாக முடியாது உங்கள நல்ல பண்புள்ளவங்களாக மரியாதை செலுத்தக்கூடியவங்களாக அடுத்தவங்கள கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க கூடிய எல்லா நண்பர்களோடையும் சேர்ந்து ஆடி பாடி விளையாடி ட்ரிப் எல்லாம் போய் விளையாட்டு போட்டி இலக்கிய விழா எல்லாத்திலையும் உள்ள அந்த சந்தோஷத்தை கம்ப்யூட்டர் தருமா ஒரு நாளும் தராது கம்ப்யூட்டர் உங்களுக்கோ அறிவை தரும் ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் தாரது ஆசிரியர்கள் ஆகவே நீங்க ஒரு நல்ல பிரஜையை உருவாகிறதுக்கு கட்டாயம் ஸ்கூல் இருக்கணும் புக்ஸ் இருக்கணும் விளையாட்டு மைதானம் இருக்கணும் யூனிஃபார்மை போட்டு நீங்க போனா அப்படியே வெள்ள கொக்குகள் மாறி இருக்கும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அந்த ஸ்கூல் லைஃப் அற்புதமா இருக்கும் நீங்க சும்மா இதுக்குள்ளே இருந்து படிச்சீங்கன்னா காலத்துல உங்களுக்கு ஸ்கூல் லைஃபே இல்லை சந்தோஷப்படுறதுக்கு எதுவும் இல்லை சும்மா இந்த மெஷினுக்குள்ள இருந்திருப்பீங்க கம்ப்யூட்டருக்குள்ள அதெல்லாம் வாழ்க்கை இல்லை ஆகவே ஆசிரியர்களோட நீங்க படிச்சா மட்டும்தான் ஒழுக்கமுள்ள நாட்பிரச்சைகளாக இந்த நாட்டுல இந்த உலகத்துல உருவாக முடியும் உருவாக்குறவங்க அவங்க நீங்க என்னதான் தலைவர் ஆனாலும் ஜனாதிபதி ஆனாலும் அரசனானாலும் மந்திரி ஆனாலும் உங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாங்க யாரு அம்மா உங்களுக்கு மேல இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்பா உங்களுக்கு மேல இன்னொருத்தர் இருக்கிறாங்க ஒழுக்கங்கள் சீர்கல்வி எல்லாம் படிச்சு தந்தவங்க ஆசிரியர் அவங்க எல்லாரும் எல்லாருக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறார் உங்களோட ஆண்டவன் ஆண்டவன் அருள் கிடைக்கணுமெண்டா மக்களோட ஒழுங்கா நீங்க சேர்ந்து வாழ்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஒழுக்க விளிமியங்கள் கொண்ட ஒரு பிரஜையாக உருவாக முடியும் ஓகேயா மிச்சம் கதைட்டும் போலனா ரைட் பாடுறதுக்கு போய் சி தி ஸ்கிரீன் ரைட் இப்ப என்ன செய்யறோம் இப்ப இத வாசிக்க தரப்போற ஓகேயா கொஞ்சம் இருவீங்க ஒரு நிமிஷம் இது இப்படி எடுக்கு ரைட் இப்படி எடுக்கலாம அப்படி எடுத்து இங்க வைக்கிறது இங்க வைக்கிறதா இங்க வைக்கிறதா நான் கீழே வைக்கிறேன்னு சரி இந்த டைம் போகுது தானே பிள்ளைகளே இந்த டைம் கீழே இருக்கும் அதை பத்தி யோசிக்க தேவையில்லை சரியா இந்த அளவு வச்சு அவங்களுக்கு தெரியுதா பிள்ளைகளே வாசிக்கலுமா இல்லுமா ஏன்னா எனக்கு டைமிங் இஷ்டம் கஷ்டமா இருக்கு அதுதான் தானே நீங்க பேரு நீங்க என்ன நல்லா தெளிவா உள்ள பிள்ளைகள் தானே இப்ப வாசிக்கலாம் தானே மெனி பீப்பிள் சே தட் அப்படின்னு சரி ஃபெஸ்ட் சான்ஸ் கொடுப்போம் இன்னைக்கு ஃபெஸ்டா சொல்றவர் அடுத்த கிழமைக்கு ஃபெஸ்ட் இல்லை அடுத்த அடுத்தவங்க மாறி மாறி இன்னைக்கு மியாவர்ஷன் ரெண்டாவது போயிருக்கிறாங்க சாபித் முதலாவது இருக்கிறாங்க முதலாவது அப்படியே தொடங்குவோம் சாபித் ரெடி ஆயுர் ரெடி ஒன் டூ த்ரீ தான் ஆரம்பிச்சிடணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல தெளிவா வாசிக்கணும் விட்டுட்டு போக இயலாது ஒன்று பிழையான நான் சொல்லி தருவேன் அதை நீங்க சொல்லிட்டு தான் எடுத்தது போகணும் விட்டுட்டு உடையலாது சரியா போட்டின்றதுக்காக வேண்டி சும்மா அப்படி இப்படி செய்ய இயலாது ஒழுங்கா செய்யுங்க அது வெற்றி தோல்வி நமக்கு தானே ரைட் சாபிக் ஓகே ஒன் Two, three. Many people say that in the foot future. We will, future we will not ask books and library, libraries. Be kind, we will get all our information. In front Information, information from computers. Information from computers. Perhaps. Perhaps on day children will not go to school. The students will learn at, learn home. at home. So hmm. the. There will there be no. The there there will be no teachers no and uniforms uniforms and. Uniforms.

Order, Miha Are you ready? Yes, that, sir. Timing board 000. Right. Are you ready, Miha yes, Varshini? sir. One, two, three. Many people say that in the future we will not use books and libraries because we will get all our information from computers. Perhaps one day children will not go to school. The students will learn at home so they will not teachers, no uniforms, and no playgrounds. Do you think this will happen? What do you think about it? Wow, excellent. One minute po 23 seconds and 61 milliseconds. 23 61. 23 61. 23 61. ஷனி மேகவர்ஷன் மேகவர்ஷனியோ மெகாவர்ஷனி மேகவர்ஷனி மேகமாய் வந்து போவிய சாரி மேகவர்ஷனி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எல்லாம் இப்ப நடுக்க காய்ச்சல் பிடிச்சிருக்கு போல எல்லாருக்கும் வாசிக்கணும் அப்ப கொஞ்ச காலத்துல எல்லாம் நீங்க எல்லாம் பெரிய லெவலுக்கு வந்துருவீங்க

சின்ன மிஸ்டேக் ஒன் நடந்துட்டு யாரு இன்சிபா நீங்க இடையில இருந்து தான் மைக் ஓன் பண்ணினீங்க போல ரைட் நோ ப்ராப்ளம் எந்த சிக்கலும இல்ல நீங்க திரும்ப வாசிக்கணும் இந்த மெனில இருந்து ஆரம்பிங்க எங்களுக்கு அது ரெக்கார்டிங்ல வர இல்ல ஓகேயா நான் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரவா அவசரப்படாம அவசரப்படாமல் எதுவும் ஒன் டூ த்ரீன்னா இந்த மெனில இருந்து செழிவா உச்சரிக்கணுமே ஒன் டு த்ரீன்றதுக்கு பிறந்த ஆரம்பிக்கணும் சரியா Um, ready than and I'll sir. one, two, three. Answer one, two, three. Many people say that in the future, we'll not use books and libraries because we will get all our information from computer. Perhaps one day, children will not go to school. The student will learn at home, so there will be no teachers, no uniforms, and no playground. Do you think this will happen? What do you think about it? Wow, <laughs> supersonic. Huh? அப்படி சுப்பர்சோனிகா ஜெட் விமானம் மாதிரி போனீங்க எக்ஸலன்ட் பரவாயில்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கிறீங்க மாதிரி தெரியுது ரைட் அப்படிதான் இருக்கணும் போக போக பெரிய பந்தியெல்லாம் தருவேன் சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ வருஷன் கவலப் கவலைப்படுற மாதிரி தெரியுது தேர்ட்டி டூவா சிக்ஸ்டி டூவா தேர்ட்டி த்ரீ வாட்ஸ் அவசரமா வாசிக்கணும் தெளிவாகவும் வாசிக்கணுமே ரைட் நீங்க உங்களுக்கு மிஸ்டேக் பெருசா வரல ஓகே ரைட் அடுத்தது யார் இருப்பாங்க நம்மட யார் இருக்கிறாங்க அவ்வளவு தானா மொத்த எல்லாம் ஓடிட்டாங்களா மத்தின் வாசித்தீங்களா

Information from computer. computers pro perhaps perhaps one day on one day children will not go, to, will go not school. to school. right? The students. The students will learn at home. So then we'll be on teachers. There, there will be no on teachers. No uniforms. Front, no uniform. <laughs>

one three, twenty-seven. okay what's your name Martin no Martin right according to this uh, competition held today that if according to the timing time the first place goes to in Sipa.

People. Be, people say that in the future we will not use book and libraries. Li library. Because? Because we will get, get all our information. Our information from computers. Computers. Hmm. Where people on Perhaps one day, children, children will not go to school. The student will learn at home, so there will be not no teacher, no, 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 for no and no playgrounds and no playgrounds. Do not your think this will happen. When do you think about it? Think about it, right? Very good. One ten fifty 53. 110 53. 1, 10. 1, 10, 53. Okay, now according to this timing, the reading competition, right? Uh, now. Our reading competition result. The results are here. Results are in my hand. Not my hand. In the screen, you can see who is first, who is second, who is third, like that. You can see. Uh, right. The time Adi The first place goes to in sifa. Clap in sifa. Let's Right. In sifa first. In first place. Uh, the second place goes to Miha timing 23.61. Clap, clap, clap to Miha Right. Second place. Then I start about right? Um, then after, uh, who is third? Who is third? One, three, one, three. In Sifa. இன்சிபாவா இது யாரு மதீனா மதீஹின்ஜத்தால மாறி இருக்கும் மதியின்ட டைமிங் தானே இது ஒன் பாயிண்ட் த்ரீ ரைட் மதீன் போர்த் பிளேஸ் இஸ் போர்த் ஒன் போ சாபித் அப்பேஸ் அஞ்சாவது ரைட் இல்லை அஞ்சாவது எடுத்து என்ன செய்யணும் அடுத்த கிழமை நாலாவது வரணும் மூணாவது வர ரெண்டு முதலாவது வந்து இப்போ கேர்ள்ஸ் தான் கொஞ்சம் டாப்ல இருக்கிறாங்க பாய்ஸ் ட்ரை பண்ணுங்க சரியா பாய்ஸ் ட்ரை பண்ணணும் ஓகேயா நானும் உங்கள மாதிரி ஒரு சின்ன பாய் தானே அப்ப ட்ரை பண்ணுங்க கேர்ள்ஸ் நீங்களும் விட்டுடக்கூடாது அடுத்த கிழமைக்கு ரீடிங் இது ஒன்று தருவேன்னு பார்த்துக்கொள்ளுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க நான் தரணும் உங்களுக்கு ரீடிங் சரியா அடுத்த கிழமை கொஞ்சம் கூட ஓகேயா தெரியுதா இத வாசிச்சு காட்ட போறேன் பாத்துக்கொள்ளுங்க ரைட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க நான் உங்களுக்கு அனுப்புறேன் இதை கருத்தை விலங்கி நீங்க வாசிக்கணும் அப்போதான் உங்களுக்கு குயிக்கா பிடிக்கும் தெளிவாக வாசிக்கணுமே பரஸ்பரஸ் ஸ்பீடா வாசிக்கிறதும் இல்லை அப்படியானவங்களுக்கு சான்ஸ் தர மாட்டேன் ப்ளேஸா வாசிக்கணும் தெளிவாக வாசிக்கணும் ஒரு நாளைக்கு நமக்கு இந்த பூமின்ற கிரகம் இந்த பூமியை விட்டு இன்னொரு கிரகத்துக்கு போனா இன்னொரு கோல் சோலார் சிஸ்டத்துல இருக்கு நிறைய கோள்கள் ஜூபிட்டர் யூரேனஸ் நெப்டியோன் அப்படி இப்படி செவ்வாய் கிரகம் சனி புதன் வியாழன் இருக்கு தானே அப்ப நம்மளோ இந்த புவியின்ட இந்த கிரகத்துல இந்த பூமியில இருந்து வேறோரோ கிரகத்துக்கு போனால் போவோமா will we go to another planet one day ஒரு நாளைக்கு போவோமா நான் அடுத்த இன்னொரு கிரகத்துக்கு சந்திரனுக்கு சரி எவ்ரி ईयर ஒவ்வொரு வருடமும் there are more and more people on planet earth எவ்ரி year there are more and more people on planet அதாவது ஒவ்வொரு வருஷமும் இந்த உலகத்துல நிறைய மக்கள் பிறக்குறாங்க மக்கள் இந்த உலகத்துல கூடிக்கொண்டே போறாங்க சரியா எவ்ரிய எல்லா வருடமும் வி யூ ஸ்மோ அண்ட் மோ ஒயில் அண்ட் அதர் ஃபுயல் அதே நேரம் இந்த உலகத்துல நம்ம கூடுதலா ஒயில் பயன்படுத்துறோம் ஒயில் எண்ணெய் அதே நேரம் அது ஃபுயல் எரிபொருட்கள் பெட்ரோல் டீசல் என்னென்ன எல்லாம் பயன்படுத்துகிறோம் எவ்ரிய ஒவ்வொரு வருடமும் தே ஏ பிகம் ஸ்மோ அண்ட் மோ பொல்யூட்டட் ஆகவே இந்த காற்று வந்து ஒவ்வொரு வருடமும் மாசடையுது காற்று மாசடையுது உங்களுக்கு தெரியும் இந்த புகை போய் அந்த காற்றுல கலந்து ஓசோன்ல ஓட்டையெல்லாம் விழுந்து அப்படி இப்படி நிறைய பாதிப்புகள் ஏற்படுது காற்று கூட மாசடையுது ஓகேயா பீப்புள் திங்க் அடையுது மக்கள் நினைக்கிறாங்களாம் த த ஆஃப் ஏர்த் இஸ் கோயிங் அப் அண்ட் அப் மக்கள் நினைக்கிறாங்களா இந்த புவியில உள்ள அந்த பூமிட வெப்பம் மேல கூடிக்கொண்டே போகுது வெப்பம் கொண்டே போகுது ஒவ்வொரு வருடம் அண்ட் ஒன் டே ஒரு நாள் இப்படியே போனா ஒரு நாள் த நோத் அண்ட் சவுத் போல் வட துருவங்கள் தென் துருவங்களில் உள்ள ஐஸ் மலைகள் உங்களுக்கு தெரியும் உலகத்தில் புவியியல் படித்த பிள்ளைகளுக்கு வட அத்திலாந்தி தென் ஆத்திலாண்டிக்குன்னு சொல்லுவாங்க அதுல பனிமலைகள் ஐஸ் மலைகள் இருக்கும் புவியின் அளவுக்கு மிச்சம் வெப்பம் அடைந்தால் அந்த பனிமலைகள் வில் மெல்ட் மெல்ட்ன்றது கரைறது தெரியாத சொற்கள் எழுதி கொள்ளுங்க மெல்ட்னா கரைமா பனிமலைகள் எல்லாம் கரையுமா கரைஞ்ச என்ன நடக்கும் பெரிய பிரச்சனை இந்த கடல் எல்லாம் கடல் வாட்டர் கடல் சமுத்திரம் எல்லாம் அந்த பனிமலைகள் எல்லாம் கரைஞ்ச உடனே இந்த கடல்ல கலந்த உடனே இந்த கடல்ல உள்ள நீர்மட்டங்கள் உயர்ந்து சில பகுதிகள் நீரினால் அப்படியே அப்படியே தாடப்பட்டுருமா நீரினால் மூல அடிக்கப்படுமா சிறிய சிறிய தீவுகள் எல்லாம் மூல அடிக்கப்படும் இலங்கை தீவா இல்லையா தீவு கடல் மட்டும் நிறைய சுனாமி மாதிரி என்ன நடக்கும் மத்திய மலை நாட்டுல உள்ளவங்க மட்டும் இருப்பாங்க மத்த எல்லாரும் கடல் ஓரத்துல உள்ளவங்க எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டுருமேனு வா அப்படி நடக்கப்படாதுன்னு நம்ம பிரார்த்திப்போம் சம் பீப்பல் சில மக்கள் திங்க் தட் சில மக்கள் நினைக்கிறாங்களாம் பிளட் அதுக்கு சில மக்கள் நினைக்கிறாங்களாம் இப்படியான பாதிப்பு வருதுதான் ஐயோ பயமா இருக்கு அப்ப நம்ம இன்னொரு கிரகத்தை தேடி செவ்வாயிலையோ அல்லது சாந்திரன்லையோ அல்லது சூரியன்லையோ அல்லது ஜூபிட்டர்லயோ எங்கேயாவது போய் ஒரு கிரகத்துல வாழ்ந்தா நல்லமா இருக்குமே அப்படின்னு கொஞ்சம் பேர் யோசிக்கிறாங்களாம் அப்படின்னா எங்களுக்கு அதை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களாம் மேக் திங்ஸ் பெட்டர் ஆன் திஸ் பிளானட் பீப்பிள் ஹோப் வில் இது வரும் இப்படி வரும் பிள்ளைகள் இது எப்படி மாறிடுச்சு வாக்கியம் இதோட சேர்ந்து வர வேண்டிய வாக்கியம் நம்ம அதை எடுப்போம் பிரிஞ்சிட்டாங்க அது அர்த்தம் பெரிய பிரிஞ்சு போட்டுது ஆராய் இப்ப சரி சில மக்கள் நினைக்கிறாங்களாம் எப்படி மாத்தியின் பேரு கிரகத்துல சாந்திரங்களா போய் வாழ்ந்துடலாம் உலகத்தை விட்டுட்டு போய் பிளைட்ல ஜெட்ல சரி அப்ப சில மக்கள் நினைக்கிறாங்களாம் அடுத்த மக்கள் நினைக்கிறாங்களாம் சம் பீப்பிள் ஹோப் ஹோப் நினைக்கிறாங்களாம் மேக் நாங்க செய்வோம் நாங்க உருவாக்குவோம் என்னத்தை எனத்தை உருவாக்குவோம் ஆஹ் நம்ம அங்க பூமியில இருந்து கொண்டு மேக் த திங்ஸ் பெட்டர் ஆன் திஸ் பிளானட் இந்த பூமியில நம்ம விடயங்களை விஷயங்களை சரியா செய்வோம் அப்ப இந்த பூமி பாதுகாக்கப்படும் சரியா செய்யறா குப்ப கூளங்கள் எல்லாம் பத்த வைக்க கூடாது அதெல்லாம் குளி தோண்டி புதைங்க அப்ப காற்றுமா சரியாது வாகனங்களை ஒழுங்கா மெயின்டைன் பண்ண சொல்லுங்க அப்ப அதுல உள்ள புகையெல்லாம் வளிமண்டலத்துல போய் தாக்காது மரங்கள் எல்லாம் வெட்டி சாச்சி அப்படியே இதாக்காதீங்க மரங்களை கூடுதலான மரங்களை நட்டும் பொழுது நடும் பொழுதோ அங்க சூழல் பாதுகாக்கப்படும் சூழலில் உள்ள காற்றுகள் காற்று வந்து மாசையாமைக்கு பாதுகாக்கப்படும் ஆகவே நம்ம சூழல் பாதுகாக்கப்படும் உலகம் பாதுகாக்கப்படும் ஏன் நம்ம வேறொரு உலகத்துக்கு போகணும் நம்மட உலகம் தான் நம்ம உலகம் ஆகவே அதுலதான் நம்ம பிறந்தோம் அதுலதான் நம்ம மரணிக்க போறோம் ஆகவே அதை பாதுகாக்கிறது நம்ம எல்லாரும் கடமை தானே பிரின்சிபா கடமையா இல்லையா மத்தின் கடமையா இல்லையா இஸ்இட் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டியோ ரெஸ்பான்சிபிலிட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு சாரி இப்ப இது அடுத்த கிழமைக்கு நீங்க வாசி காட்டுங்க ஓகே another நான் வாசிக்கிறேன்னு பாருங்க every year there are more and more people on planet earth. every year we use more and more oil and other fuel. every year, the air becomes more and more polluted. people think that the temperature of the earth is going up and up. and one day, perhaps the ice and the north and south poles will melt. then other will be big trouble. then there will be big trouble. the sea will rise and many places will be underwater. some people think that we should find a new planet to live on.